என்ன ஆஜே அம்மா சமையல் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜுக்கி மிஷின் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக போடுங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. அதனால தான் இந்த ஒரு குட்டி வீடியோ. இதில் வந்து பாபின் கேஸ்லாம் எப்படி போடுறது அப்படி சொல்கிறேன். இந்த பாபின் கேஸ் பாருங்கள், எங்கள் மேலே இருக்கிற அந்த இதை மூடியை கொஞ்சம் திறந்தோம்னாவே இந்த பாபின் கேஸ் நமக்கு நல்லா தெரியுது. இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம், இந்த பாபின் கேஸ் இப்படி எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம இப்படியே உள்ளார போட்டுடலாம். ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா சவுண்டு கேட்கும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, நான் நூல் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இதில் நூல் எப்படி நான் போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி எடுத்துக்கணும், இந்த நூல் இங்கே போட்டேன், அப்படியே வருது பாருங்கள் இந்த நூல். மேலே போட்டுட்டு அப்புறம் இதில் விட்டுட்டு இதில் விட்டுட்டு அப்புறம் கீழே இப்படி விட்டு இங்கே ஒரு இதில் இருக்குல்ல அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த ஒரு இது இருக்குல்ல அதில் போடணும். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே இப்படி மாட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே இதுக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்குது சின்னதாக, அதுக்குள்ளே அந்த நூலை விடணும். இப்படி விட்டு இப்படி இழுத்துடணும். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இந்த ஊசி வழியாக நாம் இந்த ஊசி வழியாக நூலை போட்டுட்டோம். கீழே பாபின் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த ஊசி எப்படி அந்த நூலை இழுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் இழுத்துருச்சு. பாருங்கள் கீழே ஒரு மேலே ஒரு நூல், ரெண்டு நூல் வந்துருச்சு அழகாக. இந்த நூலை வந்து இந்த பல்லுக்கிட்ட அடியில் வந்து கீழே வந்து அப்படி மடக்கி விட்டுருணும். ரெண்டு நூலையுமே அப்படி மடக்கி விட்டுருணும், அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் இதை மூடிடலாம். இப்போ இந்த மெஷினோட ஆயில் போடுறத நான் உங்களுக்கு அந்த மெஷின் ஆயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப வெயிட்டு தூக்கவே முடியல. இது அடிக்கடி தூக்கி இதில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள் நிறைய டஸ்ட் இருக்குது, இதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள் டஸ்ட் இருக்குது, இதை அப்படியே அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். நான் போன வீடியோலேயே ஆயில் ஊற்றினேன் பாருங்கள், இந்த ஆயில் இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு ஆயில் இருக்கணும். அப்போ தான் வந்து மிஷின் வந்து சூடாகாது, சீக்கிரம் வந்து பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகாது. இந்த அளவுக்கு ஆயில் இருக்கணும், ஒரு அரை லிட்டராவது குறைஞ்சபட்சம் அரை லிட்டர் இருக்கணும், அப்போ தான் நல்லது இந்த மிஷினில். பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ஹெவி மிஷின், கார்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மிஷின். ஆன் பண்ணோடனே ஒரு சவுண்ட் வரும். இதுதான் இந்த பாபினோட நூல் சுற்றுற இடம். இதில் வந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும், இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். உடனே சாதா மிஷினில் பெடலில் வச்சு நம்ம ஏதாவது ஒரு குச்சியோ இதையோ வச்சு கையில் சுற்றிக்கிட்டு இருப்போம் இல்லையா. இதை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த நூலை சுற்றுறோமோ அந்த நூலை வந்து கொஞ்சம் மிஷினில் சுற்றிடணும். சுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த படலை கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக வந்து நம்ம அழுத்தினோம்னா இது வந்து தானாக அப்படியே சுற்றிக்கும். பாருங்கள் ஸ்லோவாக சுற்றுறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுனீங்கன்னா கையை அறுத்துரும் இந்த நூல். அதனால் சும்மா லைட்டாக அப்படியே நான் சுற்றிக்கிட்டே வரேன். தேக்க தேக்க பழகிட்டிங்கன்னா சரியாக போடும். இந்த ஸ்பீடை நினச்சி பயப்படாதீங்க, நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன், அதுக்கப்புறம் சரியாக போச்சு. இப்போ பாருங்கள் இந்த நூல் அழகாக அப்படியே ஈவனாக சுற்றிக்கிட்டே வருது.
பாருங்கள் இந்த நூல் நல்லா சுற்றிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நூல் சுற்றியாச்சு, நம்ம இப்போ இந்த பாபின் கேஸில் போட்டுடலாம். போட்டு இங்கே வந்து நூலை இழுத்து இங்கே சின்னதாக ஒரு இதில் வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இழுக்கணும். கொஞ்சம் மேலே நூல் இழுக்கிறதுக்கு ஒரு இவ்வளோ நூலாவது நம்ம விடணும், இந்த அளவுக்கு நூல் விடணும். அப்போ தான் அதை வந்து நூல் வந்து இழுக்கும். நல்லா மாட்டியிருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. இப்போ நாம் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, இந்த நூலில் ஊசி இருக்கும் போதே நாம் வந்து ஊசியில் இருக்கிற நூலை கலட்டி விடாமல் நம்ம அந்த பாபினில் நூல் சுத்தினதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ நூல் இங்கே மாட்டியிருக்கு. இதுதான் மிஸ்டேக். இந்த நூல் அந்த நூல் இந்த நூல் ரெண்டையும் சேர்த்து இப்படி மடித்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, இதில் ஓரளவுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கூடவே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.